மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் மற்றும் பொறியியல் சேர்க்கைக்கான ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஜூலை மாதம் நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு மற்றும் ஊரடங்கு காரணமாக சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தொழிற்படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளும் தாமதமாக நடைபெறும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருந்தது இந்நிலையில் அகில இந்திய அளவில் மத்திய அரசின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஜேஇஇ மெயின் நுழைவுத் தேர்வுகள் வருகிற ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வுகள் ஆகஸ்ட் மாதமும் நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் இணைய கருத்தரங்கு நாடு முழுவதும் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவித்தார் இந்த தேர்வுகளுக்கான அனுமதி சீட்டுகள் விரைவில் தேசிய தேர்வுகள் முகமையின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டு ஜேஇஇ மெயின் நுழைவுத் தேர்வு எழுத ஒன்பது லட்சம் மாணவர்களும் நீட் தேர்வுக்கு பதினைந்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் விண்ணப்பித்துள்ளதாக அவர் கூறினார் ஒத்திவைக்கப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான புதிய தேதிகள் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார்